கரூர் மாவட்டம் முழுக்க எல்லா ஹோட்டல்களுக்கும் நான் தினமும் மூணு டன் பதப்படுத்தப்பட்ட மீன் சிக்கன்களை சப்ளை பண்ணணும் அதன் மூலமா மாசம் மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட நான் செயல்படுறேன் பிஇ எம்இ படிச்சு முடிச்சுட்டு தனியார் கம்பெனில ஒரு வேலை அப்புறமா தனியார் கல்லூரியில ப்ரொபெசர் வேலை அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் மாசம் அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைச்சது ஆனா அதிக வேலை பழு குறைஞ்ச சம்பளம் மன உளைச்சல் இது எல்லாமே இருந்தது அதனால அப்பா பார்த்த மீன் கடை தொழில இறங்கினேன் எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்படி பாழங்கணத்துல விழறியே அப்படின்னு திட்டின நூறு சதவிகிதம் நம்பிக்கையோடு செயல்பட்ட இப்ப மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்தார் மோகன்குமார் கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் இயங்கி வருகிறது இவரின் கந்தா மீன் உணவகம் கரூர் முழுக்க உள்ள முப்பது ஹோட்டல்கள் மற்றும் பத்து பிரியாணி கடைகளுக்கு பதப்படுத்தப்பட்ட கடல் மீன்கள் மற்றும் பிரபல கம்பெனியின் சிக்கனையும் சப்ளை செய்து வருகிறார் சொந்த தொழில் நிறைவான வருமானம் என்று ஏறுமுகத்தில் இருக்கும் மோகன்குமாரை சந்தித்தோம் மீனுக்கு மசாலாவை சேர்த்தல் ஃப்ரை செய்தல் சில்லி மீன் தயாரித்தல் என்று பம்பரமாக சுழன்று வேலை பார்த்துக் கொண்டிருந்த மோகன்குமார் அவ்வப்போது கிடைத்த இடைவேளை நேரத்தில் தான் நம்மிடமே பேச்சு கொடுத்தார் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளைதாங்க எங்க அப்பாவுக்கு இது பூர்வீக தொழிலாம் ஒண்ணு கிடையாது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க மாமா பன்னீர்செல்வம் தான் இந்த கடையை நடத்திக்கிட்டு இருந்தாரு அவர் வெள்ளக்கோயில்ல மீன் கடை நடத்த ஏற்பாடு பண்ணினாரு அதனால இந்த கடையை எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு அவர் வெள்ளக்கோயிலுக்கு போயிட்டாரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எங்க அப்பா பழனிவேலு அங்க தனியா தங்கியிருந்தப்போ சமைச்சு சாப்பிட்ட அனுபவத்தெல்லாம் வச்சு இந்த கடையில மீன் உணவை தயாரிச்சாரு ருசி நல்லா திறக்கவும் கடை ஓரளவுக்கு பிக்கப் ஆனிச்சு ஆனா எனக்கு இந்த தொழில ஆரம்பத்துல ஈடுபாடே கிடையாது அதனால நான் கடைக்கு போகவே மாட்டேன் அதோட என்ன நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுதான் என் அப்பா அம்மாவுக்கும் மாமாவுக்கும் ஆசையாவே இருந்தது அதனால கோயம்புத்தூர்ல என்ன பிஇ மெக்கானிக்கல் படிக்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல பிஇ படிப்பை முடிச்சேன் மேற்கொண்டு பொள்ளாச்சியில உள்ள ஒரு தனியார் கல்லூரியில கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம் டிசைனிங் படிச்சு முடிச்சேன் படிச்சு முடிச்சதும் உடனே சென்னையில இருக்கிற ஒரு கம்பெனில எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்த அப்புறமா கரூர்ல உள்ள பிரபல பொறியியல் கல்லூரியில ப்ரொஃபஸரா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் இருந்த பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க ஆனா காலையில எட்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை கொடுப்பாங்க இதுக்கு நடுவுல எங்க அம்மா செல்வராணிக்கு நியூரோ பிரச்சனை ஏற்பட்டுச்சு அவங்கள மருத்துவமனைக்கு அழிச்சிட்டு போக அப்பா அடிக்கடி கடைக்கு விடுமுறை விடுறாப்ல ஆனிச்சு அதனால நான் அதிரடியா ஒரு முடிவெடுத்தேன் கொஞ்சம் சம்பளத்துல யாருக்காகவோ மாடு மாதிரி ஒழிக்கிறதுக்கு பிசாம அப்பா பாக்கற மீன் உணவு கடை எடுத்து நடத்தலாமே அப்படின்னு ஒரு யோசனை அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன்ல வேலையை விட்டுட்டேன் வீட்டுல காரணத்தை சொன்ன உடனே இதுக்காகவோ உனக்கு லோன் மூலமா நாலு லட்சம் வரைக்கும் கடனை வாங்கி படிக்க வச்சோம் உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத இங்க இருந்து என்ன பொண்ணு கிடைக்காது ஒழுங்கா வேலைக்கு போயிடு அப்படின்னு சொன்னாங்க எங்க மாமா மோகன் வேலைக்கு போக மறுத்தா பேசாம மீன் உணவு கடைய மூடிடுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா நான் நூறு சதவிகிதம் உறுதியா மீன் உணவு கடை தான் அப்படின்னு இருந்தேன் இதனால வேற வழி இல்லாம வீட்டுல வேண்டா விருப்பம் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்ல கடைக்கு வந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா மாசம் முப்பதாயிரம் வரைக்கும் லாபம் பார்த்தாரு நான் கடைக்கு போனதும் அப்பா கிட்ட மீன் உணவுகளை தயாரிக்கிற முறைகளை நல்லாவே கத்துக்கிட்டேன் அப்புறமா மீன் ஃப்ரை நண்டு சூப் சிக்கன் சிக்கன் ஃப்ரை சிக்கன் லாலிபாப் லெக் பீஸ் சில்லி சிக்கன் சில்லி மீன் அப்படின்னு பல வகை உணவுகளை தயாரிச்சேன் நான் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அந்த கூட்டம் அதிகமாச்சு வஞ்சரம் இறால் நெத்திலி கிழங்கா மீன் தேம்பாறை மீன் நெய் மீன் பல வகை மீன்களை உணவுகளுக்கு பயன்படுத்துறேன் தரமான எண்ணெய் மிளகாய் கடலை மாவு மசாலாக்கு நான் பயன்படுத்துறேன் அதோட மத்த கடைகள்ல மீன் சிக்கன் உணவுக்கு சைட் டிஷ்ஷா வெங்காயம் மட்டும் தருவாங்க ஆனா நான் ஒரு வகை சட்னிய கொடுக்குறேன் இதுவும் பலரும் இங்க சாப்பிட வர்றதுக்கு ஒரு காரணமா மாறிச்சு இதனால மீன் உணவு கடையில மட்டும் எல்லா செலவுகளும் போக மாசம் ஐம்பதாயிரம் லாபம் கிடைச்சது ஆனா நான் அதோட தேங்கி நிக்கல அடுத்து இங்குள்ள ஹோட்டல்களுக்கு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பதப்படுத்தப்பட்ட மீன்கள் அப்புறமா பிரபல சிக்கன் கம்பெனியின் சிக்கன்களையும் சப்ளை பண்ற தொழில இறங்கினேன் ஆரம்பத்துல தொழில் மெல்ல மெல்ல தொழில கத்துக்கிட்டேன் இப்போ கரூர்ல இருக்கிற முப்பது ஹோட்டல்களுக்கும் பத்து பிரியாணி கடைகளுக்கும் பதப்படுத்தப்பட்ட மீன் சிக்கன்களை தினமும் சப்ளை பண்ற இதன் மூலமா எல்லா செலவும் போக மாசம் ஐம்பதாயிரம் லாபம் கிடைக்குது மொத்தமா மாசம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன் என் படிப்புக்காக எங்க அப்பா

என்று நம்பிக்கையோடு முடித்தார் மோகன் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே பெலக்கானையும் கிளிக் செய்யுங்கள்